பரீட்சை வருகின்ற பொழுது பரீட்சைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது? சில நேரங்களிலே கடைநிலை மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முகம் கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சில ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற முறையிலே மாணவர்கள் மிக அழகாக அந்த பரீட்சைக்கு பதிலை எழுதுவார்கள். பாடசாலையிலே சில வழிகளிலே வெளிப்படுத்தப்படாத மாணவன் பரீட்சை மூலமாக வெளிப்படுத்தப்படுவான். காரணம் என்னென்று கேட்டால் ஆசிரியர்கள் படிப்பிக்கிற முறை அவ்வாறு இருக்கும், அல்லது பரீட்சை எழுதுவதற்கான ஒரு நுட்பத்தை அந்த மாணவன் கையாண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது சம்பந்தமான பல விடயங்களை இன்றைய தினம் பேசப்போகிறோம். எங்களோடு தமிழ் பாட ஆசிரியர்களும் அதே நேரத்திலே வரலாற்று பாட ஆசிரியரும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக திரு கிருபாகரன் அவர்கள் வரலாறு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே நேரத்திலே திரு திபாகரன் அவர்கள் தமிழ் பாட ஆசிரியர். வணக்கம் திபாகரன். இரண்டு ஆசிரியர்களும் எங்களோடு இருக்கிறார்கள். மாணவர்களே, காப்போது உயர்தர பரீட்சை சாதாரண தர பரீட்சையிலே தமிழ் பாடத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால், அல்லது வரலாற்று பாடத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அழைப்பை ஏற்படுத்தி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபெறக்கூடியதாக இருக்கும். முதலாவதாகவே இந்த பாட நெறிக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு முதல் ஆசிரியர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவ சமூகம் சம்பந்தமான பல பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எப்படி ஒரு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கோ, அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆசிரியர் சமூகத்துக்கு இருக்கிறது. அண்மையிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது மாணவ சமுதாயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அண்மையிலே பல பேருக்கு தெரிந்திருக்கும், வீதியிலே செல்லுகின்ற ஒருவர் மாணவர்கள் ஒரு மூன்று மாணவர்களுக்கு மோட்டார் வண்டியிலே வேகமாக செல்லாதீர்கள், ஹெல்மெட்டை அணிந்து செல்லுங்கள், பிள்ளைகள் போகின்ற இடமாக இருக்கிறது என்ற ஒரு ஆலோசனையை மட்டும் சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்துக்காக அந்த மூன்று சிறார்களும் கீழே இறங்கி வந்து அந்த ஆலோசனை சொன்னவரை தாக்கி மரணித்த சம்பவம் இலங்கை முழுவதுமாகவே இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு பயம் வருகிறது. எதிர்கால சமூகத்தினர் இப்பொழுது ஒரு ஒரு ஆலோசனைக்கு அடிபணியாத, அல்லது ஒரு யாரும் ஆலோசனை பண்ண முடியாத அளவுக்கு போய்விடுகிறார்களோ என்ற எண்ணப்பாங்கு வருகிறது. அது சம்பந்தமான ஒரு சில விளக்கத்தை பகிர்ந்து கொள்ளலாமே. மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, தற்போதைய பேசுபொருளாக இருப்பது இந்த விடயம்தான். மாணவர்களுடைய ஒழுக்கம் அல்லது வயது குறைந்த இளம் பராயத்தினருடைய ஒழுக்கம். ஆரம்ப காலத்தில் கல்வி போதித்து வந்தன குருகுலங்கள், பௌத்தம் என்று பார்க்கிற பொழுது பிரிவினாக்கள். அக்காலத்தில் கல்வியில் முக்கியமான விடயம் பாட விடயங்கள் அல்ல, ஒழுக்கம் முன்னிலை பெற்றது. ஒழுக்கத்தினூடாக பாடத்திற்குள் வந்தார்கள். இப்பொழுது பாடம் முன்னிலை பெறுகிற காலம் ஒன்று வந்துவிட்டது. குருகுலங்கள் பிரிவினாக்கள் மாற்றம் அடைகிறது. பிரித்தானிய காலத்திலிருந்து பாடசாலைகள் வலுவாக தோன்றுகின்றன. பாடசாலையின் வருகை, பின்னர் இலவச கல்வி வருகிறது. எல்லோருக்கும் கல்வி வாய்ப்பு ஏற்படுகிறது. தற்போது அதனூடாக வளர்ந்து வந்த கல்வி தற்போது நவீன ஊடகங்களூடாக சிறிது மாற்றம் அடைந்து விட்டது. மாணவர்கள் அந்த ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதில் ஒரு சிரமம் இருக்கிறது. அவர்கள் அதனை தங்களுடைய ஒழுக்கத்தையும் கல்வியை மேம்படுத்த பயன்படுத்தாமல் வீர சாகசங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்குக்குமாக அதனை பயன்படுத்துகிற பொழுது தாங்களும் ஒரு நெறி புரழ்ந்த விதத்தில் ஒரு சாகசத்தை செய்து ஒரு குறுகிய மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடும் போது பெரும் தாக்கத்தை சமுதாயத்துக்கு உருவாக்குறது. இதை சமுதாயம் தடுக்கிறது என்பது கொஞ்சம் கேள்விக்குரிய விடயம்தான். தற்போதைய நிலைமை அதுதான். சமூகம் ஒன்று சேர்ந்து தான் இதனை கட்டுப்படுத்த வேண்டும். அங்கு சமூகம் தத்தளித்து நிற்கிறது என்பது தான் உண்மை. இப்போ சில வழிகளிலே திவாரணவர்களே, இப்பொழுது மாணவர்களை பார்த்தால் நீங்கள் படிக்கின்ற காலத்தோ நான் படிக்கின்ற காலத்திலோ எல்லாம் ஒரு ஆசிரியர் வருகிறார் என்றால் ஆசிரியர் எதை சொன்னாலும் நாங்கள் பணிவன்போடு கேட்கின்ற ஒரு தன்மை எங்களுக்கு இருந்தது. இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு சொல்கிறார், இந்த பிள்ளைகள் வந்து செல்ஃபோனை பயன்படுத்த வைக்கிறார்கள், செல்ஃபோனை பயன்படுத்தாதே என்று சொன்னால் அவர்கள் கோவப்படுகிறார்கள், ஆசிரியர்களை பார்த்து முறைக்கிறார்கள். இப்பொழுது ஆசிரியர்களுக்கு படிப்பிப்பதற்கே ஒரு பயம், கண்டிப்பதற்கும் பயம், படிப்பிப்பதற்கும் பயம். இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த மாணவர்களை முதலிலேயே இதுக்கு வழிப்படுத்துவது? உண்மையிலே இந்த பண்பாடு என்பது எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தை பொறுத்தவரை மிக முக்கியமானது. இந்த பண்பாட்டு கல்வியிலே இருந்து நாங்கள் வழிதவறை செல்கின்ற போது, இந்த பண்பாட்டை நாங்கள் மதிக்காத இடத்து குருகுல கல்வி முறை, இப்போ ஆரம்ப காலத்தில் சார் குறிப்பிட்டதை போல் குருகுல கல்வி முறை மூலமாக ஒழுக்கான அறிவை விட பண்பாடுடைய மனிதாபிமானமுடைய மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்று கல்வி வந்து அறிவை வளர்த்து கொள்கிறதே தவிர ஒரு மனிதாபிமானமுடைய மனிதனை உருவாக்க தவறிவிடுகிறது. அதற்கு முக்கியமானது இப்போ பொதுவாக நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் வாழ்க்கை என்பதை
வள்ளுவர் எங்களுக்கு இல்ல அறம் என்று தான் குறிப்பிட்டார். இல்லற வாழ்வியலை கூட அவர் இல்ல அறம் என்று தான் குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் ஒழுங்கான பண்பாட்டு விழுமியங்கள் மாணவர்களுக்கு போய் சேர்வதில்லை. குறிப்பாக சில நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த சமயக்கல்வி, சமயக்கல்வி என்பது ஒழுக்கத்திற்கு மிக அடிப்படை. அந்த ஒழுக்கத்தில் இருந்த சமயக்கல்வி முறை இன்று பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் சமயத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தின் ஊடாகத்தான் மாணவர்கள் ஒழுக்கத்தையும் கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஒழுக்கத்தை போதிக்கின்ற நிறுவனங்களோ சமய நிறுவனங்களையோ பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி இரண்டாம் பட்சமாக பார்க்கின்ற நிலைப்பாடுன்னு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நவீன உலகியல் மேற்கத்திய சூழல் இதை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒன்று தொழில்நுட்பம் அதிகரித்து கொண்டு போகிறோம். அதே நேரத்திலேயே திரு திவாகரன் ஆசிரியர்கள் சொன்னது போல் சமய கல்வி முறையிலே அக்கறை இல்லாதன்மை அல்லது பண்பாடு கலாச்சாரத்திலே முக்கியத்துவம் காட்டாதன்மை இவையெல்லாம் இப்பொழுது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால்களாக இருக்கின்றன. மாணவர்களை கட்டுப்படுத்துவதிலே பல பேர் சிரமப்படுகிறார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. பெற்றோர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு அறத்தை கற்பிக்க வேண்டுமாக இருந்தால், ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டுமாக இருந்தால் சமயத்தோடு அதை ஆரம்பியுங்கள். இதை சொல்லுவது தமிழ்பாட ஆசிரியரும் வரலாற்று பாடாசிரியரும் தான், சமயப்பாட ஆசிரியர் அல்ல. ஆகவே பொதுவான ஒரு விளக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய தலைப்பு சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் செல்லலாம். வருகின்ற மே மாதம் காப்போத சாதாரண தர பரீட்சை இடம்பெற இருக்கிறது. வரலாற்று பாடம் இருக்கிறது, தமிழ் பாடம் இருக்கிறது. பொதுவாகவே வரலாற்று பாடம் என்று சொன்னாலும் பல பேருக்கு இருக்கிற சிந்தனை, வரலாற்று பாடம் தேவைதானா? வரலாற்று பாடத்தினுடைய வாழ்க்கை முக்கியத்துவத்தை பல பேர் தெரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது கணித பாடம் தேவை என்று சொல்லுவார்கள், சமயம் தேவை, வாழ்க்கையோடு இரண்டரை கலந்தது, வரலாற்று பாடம் முக்கியம்தானா என்ற கேள்வி பொதுவாகவே வரும். சில வழிகளில் மாணவர்கள் இந்த தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை வரலாற்று பாடத்தை கொடுக்க மாட்டார்கள். இது உண்மைதான ஆசிரியர்களே? இந்த நிலைமை ஒன்று இருக்கிறது. இருக்கிறது. வரலாறு ஏன் அவசியமானது என்று நீங்கள் கேட்கிறீர்கள், மாணவர்கள் கேட்பாங்க, வரலாறு தேவைதானா, இது ஏன் நாம் படிக்க வேண்டும்? வரலாறு என்றால் உண்மையில் கடந்த கால சம்பவங்களை சொல்லும். இப்பொழுது ஒரு கேள்வி வரும், கடந்த கால சம்பவங்களை ஏன் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும்? மிக சுருக்கமான விடயம், அந்த கடந்த கால சம்பவங்களின் மூலம், அந்த கடந்த கால அனுபவங்களின் மூலம் எங்களுக்கு தற்கால வாழ்க்கைக்கான விடை கிடைக்கிறது. அதுதான் உண்மை. தற்கால வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகளை அதில் எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்ற விடை கிடைக்கிறது. இதுதான் அதனுடைய அடிப்படை. வரலாற்றை கற்பது நோக்கம் என்று பாடங்கள் சொல்லும், பாடத்தினுடைய அடிப்படை சொல்லுகிறது. இரண்டாவது, கணிதம் முக்கியம், விஞ்ஞானம் முக்கியம் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அதில் நாங்கள் எதனை கற்கிறோம்? பைதகரசை பற்றி கற்கிறோம். பைதகரஸ் அண்மை காலத்தில் வாழ்ந்து விடவில்லை, அதுவும் ஒரு பழைய விடயம்தான். விஞ்ஞானத்தில் பலதை கற்கிறீர்கள், அவையெல்லாம் உப்பையோ கண்டுபிடிக்கப்பட்டவை. வரலாற்றிலும் விஞ்ஞானிகளை பற்றி பேசுகிறார்கள், எல்லாமே பழசு தான், முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டவை, இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஆக அந்த வரலாற்ற தலைப்பை நீக்கி போட்டு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது எல்லாத்துலேயும் கலந்து வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து ஒரு விடயம் தான். அதை தலைப்பிடும் போது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் அந்த பயத்தை ஏற்படுகிறது? வேறு காரணங்கள் உண்டு. அதான் உண்மை நிலைப்பாடு. உண்மை நிலைப்பாடு. வரலாறு எல்லா பாடத்துக்கும் இருக்கிறது. எல்லா பாடத்துக்கும் வரலாறு என்பது ஒரு பாடம் இல்லை, இன்னொரு கூட்டம் உண்டு. ஒரு பாடம் இல்லை. செவிலியர் என்பவர் சொல்லுவார், வரலாறு என்பது ஒரு பாடம் இல்லை, அது பல பாடங்களின் சேர்க்கையாகும். சேர்க்கை. சில நேரங்களிலே ஆசிரியர்களே ஒரு பாடம் முக்கியத்துவம் இல்லை என்று ஒருவர் சிந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த பாடத்தை அவர் கற்கிற முறையை தெரிந்து கொள்ளவில்லை, அல்லது அந்த பாடத்திலே உள்ள ரசத்தை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதாகத்தான் அமைகிறது. அதற்கு தொடர்ச்சியாக வருகிறேன். தமிழ் பாடம் தமிழ் தெரியாதவர்கள் இருக்கவும் கூடாது. தமிழ் பாடம் காப்போத சாதாரண பரீட்சையிலே கட்டாய பாடமாக இருக்கிறது. தமிழ் கட்டாயம் தெரிந்த அடிப்படை, தமிழ் பாஸ் இருக்க வேண்டும், மெட்ஸிலே பாஸ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் கல்வியிலே. இந்த தமிழ் பாடத்தை கற்கின்ற மாணவர்கள் இப்பொழுது சித்தி அடைகின்ற நிலைமை பெரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்து கொண்டுதான் போகிறது. எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு மாணவர்களுடைய சித்தி நிலை குறைந்து கொண்டு தானே போகிறது. அதாவது தமிழ் பாடத்தை மாணவர்கள் வந்து இந்த தமிழ் பாடத்தை படித்து நாங்கள் எதிர்காலத்தில் இன்னத்தை நாங்கள் சாதிக்கப் போகிறோம் நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் வந்து கணிதம் விஞ்ஞான பாடங்களை கற்பதன் ஊடாகத்தான் நீ எதிர்காலத்தில் வந்து சிறந்த தொழிலை உருவாக்கி கொள்ள முடியும், சிறந்த அறிவை பெற முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தமிழ் பாடத்தை ஒரு இரண்டாம் பட்சமாக பார்க்கும் நிலைப்பாடு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து மாணவர்களுக்கும் சாதாரணமாக இல்லை, பாடசாலை உட்பட அனைத்து இடங்கள்லையும் தமிழ் பாடத்துக்கான முக்கியத்துவம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறது. மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் என்பது எங்களுடைய ஒரு பாட அழகாக நாங்கள் பார்க்கக்கூடாது. தமிழ் என்பது எங்களை எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்து.
அதை விட தமிழ் வந்து பாடம் அழகாக இல்லாமல் எங்களோட வாழ்வியலை முட்டும் பொழுதாக கற்றுத்தருகிறது. தமிழை ஒழுங்காக கற்று தமிழ் பாடத்தில் இருக்கிற விடயங்களை முறையாக கற்றுக்கொள்வந்து அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வான். பரீட்சை சித்தி என்பதை தாண்டி வாழ்க்கையை செவ்வனவே வாழ்வதற்கு ஒரு மாணவனுக்கு தமிழ் பாடம் இன்றியமையாது. நமது சமயத்தை குறிப்பிட்டதை போல எங்களுக்கு கிடைத்திருக்கிற அரும் பொக்கிசம் தமிழ் பாடம். அதை மாணவன் முறையாக கற்கின்ற போது அவன் வாழ்வியலை சரியாக வாழ கேட்டுக் கொடுப்பார். அதை விட தமிழ் பாடத்தில் மாணவர் கட்டாயமாக சி சித்தி என்பதை பெற வேண்டும். கடைசி இலக்காக சி சித்தியாக பெற்றால்தான் மாணவன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். அடுத்த மிக முக்கியமான தமிழ் பாடத்தின் முக்கியத்துவம், தமிழ் பாடத்தை ஒழுங்காக தெளிவு பெறாத ஒரு மாணவன் ஏனைய பாடங்களையும் அவன் கற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக இருக்கு. உண்மை. மொழிநடை, மொழியாற்றல், சொற்பதங்கள் இதை அவன் முறையாக கற்றுக்கொள்ளாத இடத்து அனைத்து பாடங்களையும் அவன் வீழ்ச்சியை சந்திப்பான். ஒழுங்கான மொழிநடை மொழியாற்றல் உள்ள மாணவன் தான் வரலாற்று பாடமாக இருக்கலாம், சமய பாடமாக இருக்கலாம், அனைத்து பாடங்களையும் சிறந்த தேர்ச்சி ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. திரு கிருபாகரன் அவர்களே, ஆசிரியர்களே, நான் ஆரம்பத்திலே பேசுகின்ற பொழுது வரலாற்றினுடைய ருசி தெரியாதவர்கள், அதனுடைய ரசம் விளங்காதவர்கள் அதை பிடிக்காத பாடமாக அல்லது என்று கருதுவார்கள். ஏன் இந்த பாடத்தை கற்பதிலே பல மாணாக்கள் சிரமப்படுகிறார்கள்? அதை எவ்வாறு இலகுப்படுத்தி கொடுக்க முடியும்? என்ன பிரச்சனை இருக்கிறது? பொதுவாக பாடங்களில் வரலாற்று பாடம் ஒரு விருப்பத்துக்குரிய பாடமாக இருக்குமா இல்லையானது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. பல பேருக்கு கசப்பாக இருக்கும். ஏன் அது கசப்பாக ஆகிவிட்டது என்றால், அவர்கள் இப்பொழுது ஒரு பாடத்தை உச்சமாக சிந்திப்பது பரீட்சை நேரங்களில். பரீட்சை நேரங்களில் இவருக்கு ஒரு வெறுமை இருக்கும். ஏன் அந்த வெறுமை இருக்கிறதுன்றதுக்கு விடை தேடினால் அதுக்கு விடை வந்துவிடும். ஒன்று, வரலாற்று சம்பவங்களை அவர் அறிந்திருக்க மாட்டார்கள். இவர்களாக தேடி படித்திருக்கவனும் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இந்த நிலைமையில் உங்களுக்கு விளங்கும். வகுப்பறையில் கவனம் செலுத்த வேணும், ஆசிரியர் படிப்பிக்கும் போது கவனம் செலுத்த வேணும். இரண்டாவது, ஒரு விடயத்தை பெற்றுக்கொண்டால் அந்த விடயம் பற்றி சிந்திக்க வேணும், கட்டாயம் சிந்திக்க வேணும். உதாரணத்துக்கு சொன்னால், இலங்கைக்கு போர்த்துகீர் வருகிறார்கள், என்ன நடந்திருக்கும் என்று சிந்திப்பவனுக்கு பல விடைகள் வரும். அதை அவன் ஆசிரியரிடம் சந்தேகமாக கேட்டுக்கொள்ளணும். இப்பொழுதெல்லாம் சந்தேகம் என்றவர்கள் கேட்பது ஒன்றுமே தெரியாத ஒரு விடயத்தை தான். சந்தேகம் என்றால் ஒன்றுக்கு பல விடைகளோ அல்லது பல வழிகளோ இருந்தால் அது சந்தேகம். வழியே இல்லாவிட்டால் அது சந்தேகம் அல்ல, அறியவில்லை, அறியாமை. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் முரண்படுகிறார்கள். அப்பொழுது வரலாற்றை கைவிட்டு இது ஒரு சிரமமான பாடம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார். முதலில் அப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன விடயங்களையாவது அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏன்னா இவர்களுடைய பரீட்சையை நோக்கமாக கொண்டு நாங்கள் இப்பொழுது கதைப்பதால் சிந்தனை என்பது ஒரு பெரிய விடயம். பரீட்சை வினாக்கள் சிந்திக்கக்கூடியதாக வருகின்றன, முழுவதும் மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பவே அல்ல. என்ன விடயத்தை நாங்கள் பிறகு வருவோம், இருந்தாலும் உண்மை அதுதான். அதாவது அவர்கள் அறியாமல் பல சந்தர்ப்பங்களிலே இருக்கிறார்கள், அதாவது அறியாமல் இருக்கிறார்கள். சில வழிகளிலே வரலாற்று பாடங்களை வாசித்து விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மையும் பல சந்தர்ப்பங்களிலே குறைவாக இருக்கு. பல பேருக்கு வாசிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, அதுவும் அந்த வரலாற்று பாடம் அவர்கள் தோல்வியடைவதற்கான காரணமாக இருக்கு. நிச்சயமாக வாசிப்பில் நாட்டம் இல்லைன்றதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. தற்கால இப்போ உள்ள பரம்பரை புதிய ஜெனரேஷன் கூடுதலாக வேறு இதுகளை பயன்படுத்துகிறார்கள், முறைகளை பயன்படுத்துகிறார், கல்வி முறைகளை, புதிய நவீன முறைகளை பயன்படுத்துகிறார். அப்பொழுது அவர்களுக்கு புத்தகங்களை வாசிக்கிற ஆற்றல் குறைவடைந்து செல்கிறது. அது கண் பார்வை தொடக்கம் உணர்திறன் வரைக்கும் வேறுபடுது. அதிகளவு கம்ப்யூட்டரில் பார்த்து கொண்டு இருப்பவர்களால் புத்தகங்கள் வாசிப்பது சிரமமாக இருக்கும். இருக்கும், இருக்கும். அந்த அடிப்படையில் கம்ப்யூட்டரை பயன்படுத்தாதவர்கள் கூட வாசிக்கிற அளவு குறைகிறது. கையில் ஒரு ஃபோனை நீங்கள் பார்க்கலாம், ஒரு தொலைபேசியை கை தொலைபேசியை பார்க்கலாமே ஒழிய கையில் புத்தகங்களை பார்ப்பீர்களா? குறைவு. அந்த ஒரு நிலைமையில் அதுவும் வரலாற்றை படிப்பது என்பது கட்டாயம் வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அதுக்கு ஒரு பொறுமை தேவை. அவற்றுக்கெல்லாம் அதான் வாசிப்பு பழக்கம் அடிப்படையில் இருக்கின்ற பொழுதுதான் சில வெற்றிகளை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அதுவும் வரலாற்று பாடம் சில வழிகளிலே பல பேர் சிரமப்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருக்குது. பொறுமை இருப்பதில்லை ஆசிரியர்களே, வாசித்து விளங்குவதற்கான ஒரு பொறுமை இருப்பதில்லை. திரு திவாகரன் ஆசிரியர்களே, ஆரம்பத்திலே சொன்னது போல் எவ்வளவுதான் நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பது போல் எவ்வளவுதான் எங்கள் கண்ணுக்கு நிகராக எங்களுடைய தமிழை எழுத்தை நாங்கள் சொன்னாலுமே அடைவு மட்டம் மாணவர்கள் மத்தியிலே மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த வாசிப்பிலிருந்து நாங்கள் எப்போ
கை நழுவி நாங்கள் நவீன தொடர்பாடல் யுகத்திற்குள்ள பிரயோகித்தோம் பிரவேசித்தோமோ அண்டையில் இருந்து எங்களோட வாசிப்பு பழக்கமுடைய மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் ஒன்று குறைந்து கொண்டு செல்கிறேன். அதைவிட இப்போ நிறைய மாணவர்கள் பொதுவாக நாங்கள் எங்களோட அனுபவத்தில் நிறைய மாணவர்கள் வந்து தரம் 10 வருகின்ற போது தான் தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து அதில் கண்ணும் கருத்துமாக கற்க முயற்சிக்கிறார். உண்மையில் கல்வி பொதுத்தராத சாதாரண பரீட்சைக்கு வருகின்ற விடயங்களில் 150 விடயங்கள் அந்த மாணவன் தரம் 6 இருந்து தரம் 9 மட்டும் கற்ற விடயங்கள் தான் வருகிறது. இப்போ குறிப்பாக பெற்றோர்கள் கூட தரம் 6 இருந்து 9 வரை மாணவர்களை தமிழ் பாடத்தை ஒரு மிக இலகுவான பாடம் அதை இனி பெரிதாக கற்றுக்கொள்ள தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் தரம் 10 போகின்ற போது தமிழ் பாடம் 5 மணித்தியால பேப்பராக ஒரு சுமையாக நிறைய மாணவர்களுக்கு மாறிவிடுகிறது. அப்போதுதான் அவர்களுக்கு அது சுகமான விடயத்தை அவர்கள் சுமையாக எடுக்க ஆரம்பிக்கிறார். இதுவே சில மாணவர்களுக்கு இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் தமிழ் பாடமோ ஓ சரியான கடினமான பாடம், உண்மையான கடினமான பாடம் அல்ல, ஒரு இனிப்பான விடயத்தை நாங்கள் கசப்பாக கொண்டிருக்கிறோம். மெயினென்று சொல்லி சொன்னால் தரம் 6 இருந்து மிக இலகுவாக கற்க வேண்டிய விடயத்தை அந்த மாணவன் தரம் 10 இருந்து கற்க ஆரம்பிக்கின்ற போது அவனுக்கு பெரும் சுமையாக மாறுது. தரம் 6 இருந்தே சாதாரணமாக தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் 1, 2 விடயங்கள், தரம் 6 இருந்து எத்தனையோ கற்ற விடயங்கள் தான் மீண்டும் பெறப்போவர். கட்டுரை எழுதுவதாக இருக்கலாம், தொழில்முறை கடிதம் எழுதுவதாக இருக்கலாம், கிரையித்தல் பயிற்சிகளாக இருக்கலாம், இலக்கண பகுதிகளாக இருக்கலாம், தரம் 6 இருந்து வருகின்ற பகுதி. இதை மாணவன் முறையாக செப்பனிட்டு வருகின்ற போது அந்த மாணவனுக்கு தரம் 10 என்பது தரம் 11 என்பது மிக இலகுவாக அமையும். தரம் 10, 11 பொறுத்தவரை நாங்கள் இலக்கியம் என்ற பகுதியைத்தான் மேலதிகமாக கற்கின்றோமே தவிர ஏனைய விடயங்கள் அனைத்தும் தரம் 6 இருந்து நாங்கள் அத்திவாரம் விட்ட பகுதிகள் தான் அத்திவாரம். ஆனால் அந்த 6 வகுப்பிலிருந்து கொஞ்சமாக அக்கறை செலுத்தி படிக்காமல் வருகின்ற பொழுது 10 வந்த பிறகு இறுக்கி எல்லாத்தையும் படிக்கின்ற பொழுது ஞாபகத்தில் நிற்கும், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. திரு கிருபாகரன் ஆசிரியர்களே, வரலாற்று பாடங்களே சில ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற முறையிலே மாணவர்களுக்கு பிடிக்கும். நான் படிக்கின்ற காலத்திலே வரலாற்று பாடத்தை எனக்கு பிடித்தமான வகையிலே ஒரு ஆசிரியர் படிப்பார். கதை சொல்லுவதை கேட்பதற்கு எங்களுக்கு விருப்பம். ஒரு மாணவனை பார்த்தால் நாடியிலே கை வைத்து ஒருவரை பார்த்து கொண்டு அவர் சொல்லுகின்ற கதையை கேட்பதிலே அவ்வளவு ஆசை இருக்கிறது. கதை கேட்பது மக்களுக்கு பிடிக்கும். உண்டை படிப்பிக்க போகிறோன்னு சொன்னால் ஒரு சீரியஸான விடயத்துக்குள்ளே போகிறோம் என்று வரும், இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போகிறோம் என்ற அடிப்படையில் இந்த வரலாற்று பாடத்தை கதையோடு கொண்டு போகின்ற தன்மையில் பல ஆசிரியர்கள் ஆரம்ப காலத்திலே கையாண்டார்கள். இப்பொழுது அந்த முறைகள் இருக்கிறதா, அல்லது ஆசிரியர்கள் என்னென்ன நுணுக்கத்தை கையாளுகிறார்கள் இந்த மாணவர்கள் அதை பிடிக்க வைப்பதற்காக? முன்பிருந்ததை போல கதைகளை சொல்லி விளங்க வைப்பது என்பது ஒரு உத்தி வரலாற்று பாடங்களுக்கு இது மிக பொருத்தமானது. ஆனால் அதில் ஒரு இடர்பாடு இருக்கிறது. எல்லா பாடங்களுக்கும் கதைகள் இருக்குமா என்பது அடுத்த விடை. தற்போது வரலாறு ஒரு ஆய்வுக்குரிய பாடமாக மாறிவிட்டது. உதாரணத்துக்கு பாடத்துக்குள் நுழைந்த ஒரு உதாரணத்தை எடுத்தால் இலங்கையினுடைய ஆதி மனித குடியேற்றம், இலங்கையினுடைய ஆரம்பகால குடியேற்றம் என்பது 125,000 ஆண்டுகளும் உட்பட்டது. அப்பொழுது வேடுவர்களை பற்றி ஒரு விவரிப்பாகத்தான் அது அமையும். ஒரு வேடுவனுக்கு ஒரு கதையை நாங்கள் சொல்ல முடியாது. இது காலங்காலமாக கதை கேட்டு வந்த மரபில் கதை இல்லாத போது மாணவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துவிடும். இப்போ அறிவியல் என்பது வரலாறு அறிவியல் பாடம், அறிவியல் என்பது தனியாக கதையை மட்டும் கூறுவதாக அமைந்து விடாது, கதைகளும் கூறி கற்பிக்க வேண்டும். இது மாணவர்களுக்கு இதில் ஒரு கதை இல்லையே இப்போ நாங்கள் எவ்வாறு படிப்பது என்று ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது ஆசிரியர்களே எப்படி அவர்கள் சில விடயங்களை ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வந்து படிப்பது? அவர்கள் முதல் இந்த வரலாற்றை படத்தை படிக்கிறது வரலாற்றை முழுவதுமாக வாசிக்க வேண்டும் அப்படி இப்படி என்ற உடனே அவர்கள் பயந்து போய்விடுவார். உண்மை அது அவ்வாறு இல்லை, ஒரு சிறு பகுதியை மட்டும் படிப்பது, அதில் முக்கியமான விடயங்களை பென்சிலால் கோடிட்டு புதிய சொற்களை ஞாபகப்படுத்துவது, அப்படி கோடிடும்போது அதனுடைய பிரதான கருத்தை மனதில் வைத்துக்கொள்வது. எது மறந்துவிடும் அந்த சொற்கள் மறந்துவிடும், பிரதான கருத்து ஞாபகத்தில் இருக்கும். பிரதான கருத்துக்கு வலை சேர்ப்பதற்கு தான் இந்த சொற்கள் பயன்பட போகின்றன. எனவே அதனை மீள ஒரு தடவை படித்து ஞாபகப்படுத்த வேண்டும், பிரதான கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பாடத்தை படிக்கும்போது முழுமையாக படிப்பது சிரமம், தற்காலமானது அது சிரமமானது. நீங்கள் முதல் கேட்டிருந்தீர்கள் பொறுமையாக இருந்து வாசிக்க முடியாது, உண்மைதான். பொறுமையாக இருந்து முழுமையாக வாசிக்க வேண்டும் அவசியம் கிடையாது, பகுதி பகுதியாக படித்துக்கொள்ளலாம். இப்பொழுது பாடசாலையில் கூட பாட வேலைகள் 45 நிமிடங்கள் நான் இருக்கின்றன. நாங்கள் கேட்கும்போது கூட சிறு சிறு பகுதிகளாகும், 10 வாசித்தால் கூட அது பெறுமதியான.
அதற்குள்ள ஒரு பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். முக்கியமானவற்றை கோடிட்டு பிரதான கருத்தை எடுத்துக்கொள்கிறோம். பிறகு வேறொரு பாடத்திலோ இல்லை வேறொரு வேலையிலோ ஈடுபட்டு விட்டு மீண்டும் வந்து அதனை தொடரலாம். எனவே தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். வாசிப்பு என்பது ஒரு பயமான விடயம், ஒரு பொருத்தமில்லாத விடயமாக மாணவர் கருதுவார். அந்த பயத்தை போக்குவது ஒரு நல்ல வழி. பகுதி பகுதியாக படித்து பிறகு அது முழுமையை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பகுதி பகுதியாக படிக்கின்ற பொழுது இந்த இடத்துலே ஒரு முறையான பகுதியாக படிக்க வேண்டும். அதாவது நான் தெரியவங்களை கேட்குறேன், வரலாறு படிக்கின்ற பொழுது முதலிலே போர்த்துக்கேயர், பிற உருளாந்தர், பிற ஆங்கிலேயர் என்ற அடிப்படையில் படிப்பது, அந்த முறையை பயன்படுத்தி எப்படி பாட புத்தகங்களே ஆரம்பித்ததோ அதை போய் படிப்பது இலகுவா, அல்லது எங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் முதல்ல படிப்போம், இது ஒரு கப்புற படிப்போம் என்ற அடிப்படையில் விரும்பிய ஒரு சாப்டர்ஸ்களை எடுத்து படிப்பது இலகுவா? விரும்பிய பகுதியை படிப்பது இலகுவாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்து படிக்கும்போது பரீட்சைக்கு படிக்கிறவர்கள் ஆரம்பத்திலிருந்து படித்துக்கொண்டு வரும்போது பரீட்சை நெருங்கிவிடும். ஏனைய பகுதிகளை படிக்க முடியாமல் விரும்பிய பகுதிகளை படித்துவிட்டு சிந்திக்க வேண்டும். இதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கும் என்று சிந்திக்கும் போது அவர்களுக்கு என்ன வாசிக்க தூண்டும் போது அவர்கள் அடுத்த பகுதியை பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு நான் முதல் சொன்ன போர்த்துக்கேயர் வரும்போது இலங்கையில் இந்த நிலைமை என்ன, என்னவாக இருந்திருக்கும் என்னொருவன் ஆராய விளக்கிட்டு அவருக்கு வரலாற்று செய்திகள் பலதை திகழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வரும். மன்னர்கள் இருந்திருப்பார், மன்னர்கள் என்ன செய்திருப்பார், இலங்கை மக்கள் என்ன செய்திருப்பார், இலங்கை மக்கள் என்ன செய்தார்கள், போர்த்துக்கேயருடைய வெள்ளை நிறத்தை பார்த்து பயந்து விட்டார். ஒரு பிரமிப்பு, அந்த வெள்ளையினுடைய பிரமிப்பு ஒரு விடயம். இப்படியெல்லாம் பிரமிச்சர்கள் என்று பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அறிய ஆர்வம் தூண்டப்படுகிறது. இப்பொழுது அவன் கதை பேச ஆரம்பிக்கிறான், வரலாறு கதை சொல்லுகிறான். தான் வகுப்பில் தேர்ட், அதாவது மூன்றாவது தவணை பரீட்சையில் உயர்ந்த புள்ளி எடுப்பான், 98 marks தமிழில் எடுப்பார். 9வது வகுப்பில் 8வது வகுப்பில் படித்த பாடத்தை ஞாபகப்படுத்தி பார்க்க சொன்னால் அவருக்கு ஞாபகம் வராது. படித்தல் மறத்தல் என்ற ஒரு தன்மை அதிகமாக இந்த மாணவர்களுக்கு 11வது வகுப்புக்கு உள்ளே இருக்கின்ற மாணவர்களுக்கு வருகிறது. ஏன் அது குறிப்பாக உண்டு? மாணவருடைய அந்த பராயம் தரம் 9க்கு வருகின்ற போது கவன சிதறல்கள் அதிகமாக மாறிவிடும் அவனுக்கு. அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னதான் இருந்தால், நீங்கள் குறிப்பிட்டதை போல சில பகுதிகள் சில விடயங்களே அவன் ஒரு முறை ரெண்டு முறை தான் கேட்குறான். ஆனால் அவலத்தில் ஒரு 75% விடயம் அவனுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கு. குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இளைய சமுதாயம் ஒரு சினிமா பாடலாக இருக்கலாம், ஒரு சினிமா படமாக இருக்கலாம், ஒரு தடவை தான் பார்க்கறது, ரெண்டு முறை தான் அந்த பாடலை கேட்கிறது. ஆனால் அதில் வந்து அரவாசி விடயத்தையாவது அந்த இளம் சமூகம் வந்து ஞாபகத்தில் வைத்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டதை போல பாடப்பரப்பில் ஏன் இந்த மாணவர்கள் தவறு செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஒன்று விருப்பத்தோடு கற்பது குறைவு. அதில் ஒரு ஆசிரியரோட கடமைப்பாடம் இருக்கிறது, ஆசிரியர் அந்த பாடத்தை மாணவனுக்கு விருப்பம் உள்ளதாக மாற்ற வேண்டும். முதலாவது பாடத்தை மாணவன் கற்பதற்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட ஆசிரியரை மாணவருக்கு பிடித்திருக்க வேண்டும். அப்போது அந்த பாடம் அவனுக்கு விருப்பமுடியதாக மாறுது. இரண்டு நடைபெறுமா இருந்தால் அவன் அந்த பாடத்தை, சில மாணவர்கள் குறிப்பிடுவதைப் போல நாங்கள் அந்த வகுப்பிலேயே முழுமையாக கற்றுக்கொள்வோம், வீட்டில் போய் படிப்பதில்லை, அவ்வளவு விடயம் எங்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்ளும். ஆசிரியரை பிடித்திருக்கிறது, ரெண்டாவது பாடத்தை பிடித்திருக்கிற மாணவனுக்கு, ஆகவே அவனுக்கு அந்த பாடத்தில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. இந்த இடத்திலே ஒரு ஆசிரியரையும் நாங்கள் ஞாபகப்படுத்தோம். திரு திவாகர் ஆசிரியர் கற்ற ஆசிரியர்கள் தான் நானும் படித்த ஆசிரியர், தமிழ்பாட ஆசிரியர் திரு எஸ் ஆனந்தன் ஆசிரியர்கள். நீங்கள் சொன்னது போல் ஆசிரியரை முதலில் பிடிக்க வேண்டும், அதுக்கு பிறகு அவர் கற்பிக்கின்ற முறை எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அந்த ஆசிரியர் இப்பொழுது நினைத்து பார்க்குறோம். இப்பொழுது அவருடைய மாணவர்கள் தான் இப்பொழுது இலங்கையிலே கொடிகட்டி பறக்கின்ற ஆசிரியர் சமூகத்தினராக இருக்கிறார்கள். இதே பிரச்சனை வரலாற்று பாடத்திலேயும் இருக்கிறது. திரு கிருபாகரன் அவர்களே, படித்தல் மறத்தல் ஏன் இருக்கிறது என்றால், வரலாற்றில் செய்திகள் அதிகமாக இருக்கிறது. செய்திகளை ஞாபகம் வைத்துக் கொள்வது சிரமமானது. இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது, அது எவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்? நாங்கள் மீண்டும் அதை பயன்படுத்தாத போது அது மறந்துவிடும். அது ஒரு ஆங்கிலத்தை நீங்கள் கற்றாலும் அந்த நிலைமை இருக்கும். ஆங்கிலத்தை நீங்கள் பயன்படுத்தாமட்டால் படித்த ஆங்கிலம் வேகமாக மறந்துவிடும். அதே போல் வரலாற்றில் நாங்கள் படித்த செய்திகள் வேகமாக மறந்துவிடும். அதை ஞாபகப்படுத்த வேண்டிய சில உத்திகள் இருக்கும். மிகச்சிறுவர்கள் பயன்படுத்துகிற உத்தி ஒன்று உண்டு. எல்லாரும் அம்மாவுக்கு கதை சொல்வார். அம்மாவுக்கு வரலாறு நல்ல ஞாபகம் இருக்கும். மகனுக்கு சொல்ல மறந்துவிடும், அம்மா அடி எடுத்து கொடுப்பா. இது ஒரு சாதாரணமாக ஒரு வீடுகளில் இருக்கும். இரண்டாவது, கொஞ்சம் வளர்ந்த மாணவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். வகுப்பில் மிக அவதானமாக அவதானிக்க வேண்டும், குறிப்புகளை வீட்டில் கற்றல் வேணும். கற்காவிட்டால் மறந்துவோம். பல நாள் கல்வி ஒரு நாள் கற்காவிட்டால் மறந்துவோம் என்ற ஒரு அடிப்படை இருக்கிறது. மீண்டும் அந்த குறிப்புகளை மிக வேகமாக
முதல் நாள் நாங்கள் அந்த குறிப்புகளை படிக்கும்போது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அவ்வாறு செய்வதனால் புதிய பாடங்களை கற்க நேரம் இல்லாமல் போகும். அதான் மாணவர்களுக்கு இடர்பாடு. முதல் தரம் படிக்கும்போது ஆழமாக சிந்தித்து படித்து வைத்தால் இரண்டாவது முறை படிக்கும்போது மிக வேகமாக படிக்கலாம். இது மூன்றாவது நான்காவது முறை என்று இருக்க வேண்டும். திருப்பி படிக்க வேண்டும். திருப்பி படிக்கும்போது மிக வேகமாக தலைப்புகளை பார்த்தாலே விடயங்கள் ஞாபகம் வந்துவிட வேண்டும், வரும். இது அந்த ஒழுங்கு முறை. பரீட்சைக்கு படித்தல் பரீட்சைக்கு படித்தல் பரீட்சைக்கு முதலால் எல்லாத்தையும் படித்து விட முடியாது. பாடங்கள் நிறைய அதிகமான பாடக்குறிப்புகள் இருக்கும். பரீட்சைக்கு முதல் படிப்பது என்பது வேறு. உண்மையில் பரீட்சைக்கு முதல் படிப்பது என்பதே தவறான ஒரு கருதுகோள் தான். பரீட்சைக்கு தயார்படுத்தல் என்பதுதான் சரியான வார்த்தை. படித்ததை வைத்து தான் பரீட்சை எழுத வேணும். பரீட்சைக்காக படிக்க முடியாது. பரீட்சைக்காக படித்தால் பரீட்சை எழுதி முடிந்தால் பிறகு நீங்கள் படிக்காமலே விட்டு விடுவீர்கள். பரீட்சை இல்லாத சமுதாயம் படிக்காத சமுதாயம் வந்துவிடக்கூடும். வந்துவிடும். ஆக பரீட்சைக்கு தயார்படுத்துக்கு ஒரு சுருக்கமான வழி மீண்டும் மீண்டும் பார்த்தல். அதனுடைய நேரங்கள் குறைவடைந்து வர வேண்டும். வர வேண்டும். நீங்கள் சொன்னது உண்மையாக அற்புதமான ஒரு விடயம். பல பேர் படித்ததை, எங்களுக்கு இப்பொழுது படித்தது ஞாபகம் இல்லை, ஒன்று காலம் போனதனால் ஞாபகம் இல்லை, ரெண்டாவது நாங்களும் பரீட்சைக்குத்தான் படித்தோம். பல பேர் பரீட்சைக்கு படிக்கின்ற பொழுது அந்த இறுதி கட்டத்திலேயும் பாடமாக்கி 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 படிக்கின்ற பொழுது மனதுக்குள்ளே அன்று இரண்டு நாட்கள் நிற்கும் மூன்றாம் நாள் மறந்துவிடும். அதனுடைய முக்கியத்துவம், அந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தையே மாணவன் எதிர்காலத்திலே கொண்டு செல்ல மாட்டான். அந்த ஒரு விடயம் பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாகவே அந்த கற்ற செயற்பாடு இருக்க வேண்டும். திரு திவாகரன் அவர்களே, தமிழ் பாடத்தை படிப்பது என்னென்ன முறைகளை இலகுவாக கையாண்டு அந்த பாடத்தை படிக்கலாம்? ஒரு மாணவன் சில வேளைகளிலே பல்வேறுபட்ட காரணம் சொன்னது போல் ஒரு ஆசிரியரை பிடிக்க வேண்டும். எல்லா மாணவனுக்கும் பிடித்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக வருவதில்லை. அது ஒரு கவலையான ஒரு விடயம். சில நேரங்களிலே ஆசிரியர்களுடைய சில செயற்பாடுகளால் பிள்ளையினுடைய கற்கை நிறையிலே ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய கதையை கேட்டதன் பிறகு சரி, இன்னொரு 5 மாதம் இருக்கிறது, 4 மாதம் இருக்கிறது, படிப்போம் என்று நினைக்கிறவனுக்கு எவ்வாறு படிக்கலாம்? இப்போ சில சில விடயங்களை, முக்கியமாக சில சில பாடப்பரப்புகள் மாணவர்களுக்கு கடினமானதாக இருக்குது. மாணவர்களில் பெரும்பாலான மாணவர்கள் விடுகின்ற தவறு, தங்களுக்கு இலகுவான பாடப்பரப்புகளை அடிக்கடி படிப்பது, கடினமான பாடப்பரப்புகளை எடுத்து ஒதுக்கி வைப்பது. இப்போ வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டதை போல இறுதி நேரங்கள் இந்த கடினமான பாடங்களை படிக்க முயற்சிக்கிறார்கள். இதுக்குள்ளேயும் ஏதாவது வினாக்கள் வந்து விடுமோன்னு சொல்லி அது அவர்களுக்கு பெரும் சிக்கல் தன்மையுடையதாக மாறிவிடுகிறது. தமிழ் பாடத்தை பொறுத்தவரை முதலாவது ரசனையும் உணர்வும் என்பது முக்கியம். தமிழ் பாடத்தை நான் ஒரு ரசனையோடு உணர்வோடு கற்றல் வேண்டும். ரெண்டாவது மரணம் செய்த, மரணம் செய்தலுக்கான சிறந்த வழிமுறையாக இருக்கும் சேர் குறிப்பிட்டதைப் போல மீள வலியுறுத்துதல், மீண்டும் மீண்டும் வலியுறுத்துதல். இப்போ நாங்கள் சில நுட்பங்களை கையாளுகின்ற போது உதாரணமாக செய்யுட்பகுதிகளாக இருந்தால் பிள்ளைக்கு இன்றைக்கு 2 பாடல்களை நான் படிப்பிப்பேனாக இருந்தால் நாளை அந்த பாடத்தை கற்பிக்கின்ற போது மீண்டும் ஒரு முறை முதல் 2 பாடல்களுக்கும் சென்று வருவது. அப்போ அவனை அறியாமல் அந்த பாடங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும். அதே மாணவன் திருப்பி போய் ஒரு முறை வீட்டிலையும் எடுத்து அந்த பாடத்தை திருப்பி பார்ப்பாராக இருந்தால் அவருக்கு பரீட்சை மிக இலகுவானதாக அமைந்து கொள்ளும். ஆசிரியர்களே, ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஒரு ஒரு கேள்வி, இந்த பரீட்சை எவ்வாறு வரப்போகிறது? பரீட்சை தாள் அந்த விளக்கத்தை கொடுக்க முடியுமா? முதலாவது பகுதி 1 எந்த அடிப்படையில் வரப்போகிறது, பகுதி 2 என்ற அடிப்படையில் வரப்போகிறது, அதுக்கு எவ்வாறு மாணவர்கள் தயார்படுத்த வேண்டும்? 2 பாடங்களுக்கு மாணவர்களுக்கு பெரும் சவால் என்பது பரீட்சை. அந்த சவாலை வெல்ல வேண்டும். வரலாறு மதத்தை தான் சொல்லுகிறது, சவாலை வெல்ல வேண்டும். பரீட்சை வினாத்தாளை பொறுத்தவரையில் வரலாற்று பாடத்தில் முதல் 40 வினாக்கள் பல்தேர்வு வினாக்கள், MCQ க்வெஸ்சன். அதுக்கு 80 புள்ளிகள் வழங்கப்படும். புள்ளிகள் பற்றி மாணவர்கள் பெரிதும் அதை கண்டு அச்சமடைய தேவையில்லை. அந்த வினாக்களை பார்த்தால் பகுதி 1 பல்தேர்வு வினாக்கள், சகல பாடங்களிலும் வினாக்கள் அமையும். கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களே, சகல பாடத்திலையும் வினாக்கள் அமையும். இந்த பாடத்தில் மட்டும்தான் வினா வரும், இதில் வினா வராதுன்றது கருத்தல்ல. அனைத்து பாடங்களிலும் வரும். முக்கியமான பாடங்களில் அதிகமாக வினாக்கள் இருக்கும். இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பகுதி 1 அதில் உங்களுக்கு விருப்பத்துக்குரிய எந்த பகுதிகள் நீங்கள் தெரிவு செய்து விடையளிக்க முடியாது. அனைத்து பகுதியிலும் கற்றிருத்தல் வேண்டும். அது பாடப்புத்தகம் சார்ந்து தான் இருக்கு. அதோடு அந்த மையக்கருத்தை மையமாக வைத்துக்கொண்டும் சில வினாக்கள் அமையும், கிரகித்தல் சார்ந்தும் இருக்கும். 2 அடிப்படை பெரும்பாலும் அதில் இளையோடி இருக்கும். 2வது வினாத்தாள், வினாத்தாள் 2 பார்த்தீங்களா இருந்தால் அதுக்குள்ளே 2 பாகங்கள் உண்டு.
ஒன்று இலங்கை வரலாறு, இன்னொன்று உலக வரலாறு. உலக வரலாறு ஒரு குறுகிய பகுதி தான், இலங்கை வரலாறு பெருமளவு செல்வாக்கு செலுத்துகிறது. இலங்கை வரலாறில் அந்த ஒவ்வொரு முறையும் புதிய பாடத்திட்டங்களுக்கு புதிய விடயங்கள் கொண்டு வரும்போது அந்த முன்னுக்குள்ள விவரங்களை அதனை தருவார்கள். அந்த விவரங்களை மாணவர்கள் கட்டாயம் வாசித்தல் வேண்டும், கவனமாக வாசித்து வினாக்களுக்கு விடையளிக்குக என்று இருக்கும். மாணவர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். வாசித்து அந்த வினாத்தாளை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் இலங்கை படம், உலகப்படம், பின்னர் நான்கு வினாக்கள், அதுவும் பரவலாக எல்லா பகுதியிலும் இருக்கும். இரண்டு படங்கள் கொடுக்கப்படும். முன்னர் நான்கு படங்கள் கொடுத்தால் தற்போது ரெண்டு படங்கள். அந்த படங்கள் அதை எவ்வாறு கற்றுக்கொள்வது? பாட புத்தகத்தில் தான் இருக்கும். புத்தகங்களை ஒவ்வொரு பக்கமாக புரட்டினால் படங்கள் தென்படும். அதனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மாணவர்கள் அப்பொழுது தான் பரீட்சையில் அதனை புதுசாக பார்ப்பார். புத்தகத்தில் தான் இருக்கும், புத்தகங்களுக்கு தந்து ரெண்டு வருடங்கள் கடந்திருக்கும், ஆனால் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அங்கே கட்டாயம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு இலங்கை வரலாறில் நீங்கள் வினாக்களை தெரிவு செய்து வடியளிக்க வேண்டும். உலக வரலாறும் ஒரு வினாவுக்கு நீங்கள் வடியளிக்க வேண்டும். இது பொதுவான ஒரு விதி. எதற்கும் ஒவ்வொரு முறையும் புதிய மாறுதல்கள் வரலாம் என்று கருதி நீங்கள் அந்த விவரங்களை கட்டாயம் வாசிக்க வேண்டும். இந்த வினாத்தலை நீங்கள் முன்பு பார்த்திருப்பீர்கள், பார்த்திருக்காவிட்டால் ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சிறிது பயத்தை அது நீக்கிவிடும், இலகுவாக வடியளிக்க முடியும். இப்போ அதே போல் தமிழ் பாடத்துக்கு வாறு தமிழ் பாட வினாத்தல் அமைந்திருக்கும். தமிழ் பாடத்தை பொறுத்தவரை பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு, பகுதி மூன்று, ஐந்து மணித்தியாலங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. பகுதி ஒன்றை பொறுத்தவரை மாணவர்கள் பொதுவாக எல்லாருமே குறிப்பிடுகின்ற விடயம், அதாவது கடினமான பயிற்சிகள், இலகுவான பரீட்சை. அதுபோல பகுதி ஒன்றை பொறுத்தவரையில் மாணவர்கள் எங்கு அதிகமாக பிழைவிடுகிறார்னு சொல்லி சொன்னால் இலக்கணம் தழுவிய கேள்விகள் இருக்கிறது. 20வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி மட்டும் இலக்கணம் தழுவியதாக இருக்கும் பகுதி ஒன்றில். இதில் மாணவர்களுடைய தேர்ச்சி மட்டம் மிக குறைவாக இருக்கிறது. பகுதி ஒன்றை பொறுத்தவரை மாணவர்கள் உண்மையில் தரம் 6 இருந்து தரம் 11 வரைக்கும் கற்ற விடயங்கள், ஒத்த சொற்கள், எதிர் சொற்கள், மரபு தொடர்கள், பழமொழிகள், இவை தான் வரப்போகின்றது. இதில் அதிகமாக கடந்த கால வினாத்தாள்கள் உட்பட அதிகமான பயிற்சிகள் எடுத்துக்கொள்கின்ற போது மாணவர்கள் பகுதி ஒன்றில் நிறைவான ஒரு புள்ளிகளை மாணவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் தான் அதிகமாக அவர்கள் தேர்ச்சி குறைவாக எடுக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் பகுதி மூன்றில் தான் இடர்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. பகுதி ஒன்றிலையும் மாணவர்கள் அதாவது சாதாரண சித்தியை போவதற்கு போதுமாக இருக்கிறதை தவிர, மாணவர்கள் வந்து ஒரு 40-30 மேல் தங்களுடைய புள்ளிகளை பகுதி ஒன்றில் அதிகரிக்கின்ற போது தான் அவர்களால் வந்து ஏ சித்தியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். பகுதி ரெண்டை பொறுத்தவரையில் மாணவர்கள் மிக இலகுவாக, இப்போ நாங்கள் சாதாரணமாக தமிழ் பாடத்தில் இடர்படுகின்ற மாணவர்களை சித்தியடைய வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கிற மாணவர்கள் கூட நாங்கள் அதிகமாக பயிற்சிகள் கொடுக்குறது பகுதி ரெண்டில். பகுதி ரெண்டு மாணவன் பொதுவாக கற்றிருக்கிற விடயம், உதாரணமாக முதலாவது விளக்க கட்டுரை அமைகிறது. சமகால பிரச்சனை ஒன்று தான் விளக்க கட்டுரையாக வரப்போகிறது. அதற்கு வாசிப்பு, முதல் நான் குறிப்பிட்டதை போல வாசிப்பு முக்கியம். அதுபோல் மாணவர்கள் பகுதி ரெண்டை பொறுத்தவரை இலக்கணம் சார்ந்த 4-5 வினாக்களை தவிர சுருக்க வினாக்களில் ஏனைய பகுதியில் அனைத்து மாணவன் சாதாரண மொழியறிவை வைத்து செய்யக்கூடிய கடிதம் எழுதுதல், சுருக்கம் எழுதுதல், கிரைத்தல் பயிற்சி, கட்டுரை, இதில் போதுமான பயிற்சிகள் இன்மை பகுதி ரெண்டில் மாணவர்கள் புள்ளிகளை இழக்குவதற்கு காரணம். பரீட்சையின் போது மட்டும்தான் மாணவன் கட்டுரையை பற்றி யோசிப்பான். அதுவரையும் கட்டுரைகளை வாசிப்பதும் இல்லை, அதை பற்றி தேடுதலிலும் ஈடுபடுவதில்லை. இது ஒரு காரணம். அதிகமாக கட்டுரைகளையோ இல்லாவிட்டால் பத்திரிகை வாசிப்பு இருந்தாலே போதுமானது கட்டுரை எழுதுவதற்கு. அதே போல் பகுதி மூன்றை பொறுத்தவரையில் முழுமையாக இலக்கியம் சார்ந்த பகுதியாக அமைந்திருக்கு. இதில் தான் மாணவர்கள் பொதுவாக புள்ளிகளை இழக்கின்ற சந்தர்ப்பங்களாக மாறிவிடுக. போதுமான பயிற்சிகளும் மீள வலியுறுத்துதல், மீள எழுதுதல். ஆரம்பகால கல்வி முறையில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு விடயத்தையும் எழுதி எழுதி வைத்திருப்போம். எழுதுதல் என்பது எங்களுடைய ஞாபகத்திற்கு மிக இலகுவான சக்தி ஒன்று. இன்றைய மாணவர்களுக்கு எழுதுவதற்கு மிக கடினப்படுகிறார்கள். ஒரு விடயத்தை விவரித்து எழுதுகின்ற ஆற்றல் இல்லை. இதில் மாணவர்கள் முக்கியமாக ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களோட அழகான எழுத்துக்கள் என்பதை விட அங்களுடைய அந்த அதாவது பரீட்சை வினாத்தாள்களை திருத்தினர்கள் வந்து எதை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி சொன்னால் உங்கள் எழுத்துக்கள் தெளிவாக அமைந்திருக்க வேண்டும். அழகை விட தெளிவு தான் அங்கே வேண்டப்படுகிறது. அதே போல் பகுதி மூன்றை பொறுத்தவரை நிறைய விடயங்கள் வந்து குறிப்புகளாக எழுதி பாடமாக்கிற முறை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது.
சில மாணவர்கள் நேரடியாக அந்த குறிப்புகளை கொண்டு போய் ஒப்புவிக்கின்ற தன்மை ஒன்று இருக்கிறது. குறிப்பாக குறிப்புகளாக அதற்கு இப்பொழுது புள்ளிகள் கழிக்கப்படுகிறது. ஆகவே அதை கற்றை அமைப்பு வினாக்கள், கட்டமைப்பு வினாக்கள், ஆகவே அதை பந்தி அமைப்பில் எழுதுகின்ற முறையை கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள். அதையும் மாணவரிடம் வேண்டி நிற்கிறேன். இந்த நேரத்தில் மூன்று பகுதி இருக்குது, ஐந்து மணித்தியாலம். பகுதி ஒன்று ஆறாம் வகுப்பிலிருந்தே படிக்க வேண்டிய விடயதானங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். பகுதி ரெண்டு சமகாலத்தோடு தொடர்பட்டதாக இருக்கும். பகுதி ஒரு மாணவனுக்கு நாளைக்கு வாழ்க்கைக்கு அவனுக்கு என்ன தேவை, தேவை ஒரு சுருக்கம் எழுதுதல். நாளைக்கு அவனை பெரிய பெரிய பட்டங்களை முடித்து பெரிய பதவிக்கு போகின்றவங்க அடுத்தடுத்த நிலை தாண்டலுக்கு கூட அவனுக்கு அந்த சுருக்கம் உதவி செய்யும், உதவி செய்யும். அதே போன்று தொழில்முறை கடிதம் எழுதுதல், இதெல்லாம் அவனுக்கு கட்டாயமான தேவை பகுதிகள். அவனுக்கு அங்கே பகுதி ரெண்டில் வழங்கப்படுகிறது. பகுதி மூன்று இலக்கியம் இலக்கியம் சார்ந்து அமைகிறது. உங்களுடைய பாட விதானத்தை எடுக்க போகின்ற பொழுது பகுதி ஒன்று பகுதி ரெண்டு என்ற அடிப்படையில் இருக்கிறது. வினாத்தாள் ஒன்று, வினாத்தாள் இரண்டு. வினாத்தாள் இரண்டு, வினாத்தாள் ஏன் அவ்வாறு பிரிக்க வேண்டும் என்றால் வினாத்தாள் இரண்டிலேயே பகுதி ஒன்று, பகுதி ரெண்டு, பகுதி மூன்று என்று இருக்கிறது, அமைந்து விடுகிறது. எத்தனை மணித்தேள பரீட்சை? வினாத்தாள் ஒன்று ஒரு மணித்தியாலம், பின்னர் உள்ளது மூன்று மணித்தியாலம், நான்கு மணித்தியாலம். மொத்தமாக மொத்தமாக நான்கு மணித்தியாலங்களில் பூர்த்தி அடிக்க வேண்டும் வேண்டும். சரி, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மாணாக்களுக்கு படிக்கின்ற முறை, இப்பொழுது ஒரு ஆசிரியர் எவ்வாறு ஒரு படிக்கின்ற முறையை சொல்லித்தரப்போகிறார். இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கிறது. சரி, இப்பொழுது ஆரம்பிப்போமே இந்த ஓட்ட போட்டி. இப்பொழுது ஆரம்பிப்போம். வேகமாக நாங்கள் ஓட வேண்டும். வேகமாக ஓடுகின்ற பொழுது எந்தெந்த விடயத்தில் அவதானம் அதிகம் செலுத்த வேண்டும், எந்தெந்த விடயத்தை கொஞ்சம் நீங்கள் நேரம் குறுகியதாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் இலகுப்படுத்தி கொண்டு போகலாம் என்ற ஒரு விளக்கத்தை இரண்டு பாடத்துக்கும் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு வினாயிருக்கும், இந்த காலத்தில் நாங்கள் படித்து முடித்து விடலாமா? இப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு வினா. உண்மையில் படித்து முடித்து விடலாம், நீங்கள் படிக்கலாம், படிக்கலாம், தன்னம்பிக்கையுடன் படியுங்கள், இருக்கிற காலம் போதுமானது. அப்படி நாங்கள் சொல்லாவிட்டாலும் குறுகிய காலத்தில் நீங்கள் படிக்க போகிறீர்கள், அதை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லுகிறோம், போதுமானது. என்னுடைய பாடத்தை பொறுத்தவரையிலே, வரலாற்றை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 18 பாடவிதானங்கள் உண்டு. நீங்கள் 18 பாடவிதானங்களையும் பரீட்சைக்கு இறுதி நோக்கத்திலேயே பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடத்திலும் என்னென்ன மையக்கருத்துகள் இருக்குது. சில மாணவர்களுக்கு என்ன மையக்கருத்து இருப்பதென்பதை தெரியாமல் பாடத்தை கடந்து வந்திருப்பார்கள், இது தவறானது. மையக்கருத்துகள் உண்டு. இல்லாவிட்டால் உங்களுக்கு அதில் மையக்கருத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஆசிரியரும் கலந்து ஆடிக்கொள்ளுங்கள் மிக வேகமாக. ரெண்டாவது, அந்த மையக்கருத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு மேலும் கீழுமான விடயங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். உதாரணம் நான் சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். போர்த்துகீர் வந்தனர், வந்தால் மேலும் கீழான உதாரணம், வருவதற்கு முதல் என்ன செய்தார்கள், வந்த என்ன செய்தார்கள், ஒரு போதிய தரவு கிடைக்க ஆரம்பித்து விடும். அவ்வாறு எல்லா பாடத்தையும் அணுகுங்கள். அத்தோடு கடந்த கால வினாக்கள் இப்போ இலவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தடவை எடுத்து பாருங்கள், வினாக்களை என்ன கேட்கப்பட்டிருப்பது உங்களோட சிந்தனை தான் அங்கே கேள்வி. இப்போ அதே போர்த்துகீருடைய கேள்வியாக இருந்தால், போர்த்துகீர் வரும்போது ஜார் ஜார் ராஜ்யங்களில் மன்னர்களாக இருந்தனர். இப்போ உடனே தேடுங்கள், ராஜ்யம் என்ன, மன்னர்கள் என்ன. ஒரு தடவை நீங்களாக குறித்து கொண்டு விட்டால் நீங்கள் வெற்றியாளர்கள் தான். நாங்களாக எழுதி வைத்திருந்தோம், எழுதி வைத்திருந்தார். எழுதக்கூட சிரமமாக இருந்தால் நீங்கள் குறிப்புகளை கோடிட்டுக் கொள்ளலாம் ஞாபகத்தில் வருவதற்காக. இன்னொரு விடயம், உங்களுடைய இந்த பொழுது, இந்த காலம் உங்களுக்குரியது. 100% அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், இனியும் தாமதித்தல் கூடாது. பயந்து விடாதீர்கள், பரீட்சையை நோக்கி பயந்து விடாதீர்கள். இருக்கிற காலம் போதுமானதால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும், அதாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். எந்த ஒரு பாடமும் நாங்கள் படித்து முடிக்க காலம் இல்லை என்று நீங்கள் பயந்து விடக்கூடாது. எங்கள்ட பாடம் மட்டுமல்ல, எல்லா பாடமும் நிச்சயமாக படிக்கலாம். அது ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. திரு திவாகரன் ஆசிரியர்களே, மாணவர்கள் தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் கடந்த கால வினாத்தாள்களில் இருக்கிற பகுதி ஒன்று வினாக்களை முழுமையாக செய்து பார்க்கலாம். அதே போல் பகுதி கடந்த கால வினாத்தாள்களில் இருக்கின்ற கட்டுரை அமைப்புகள், கட்டுரைக்கான கேள்விகள், கட்டுரை எவ்வாறு அணுகப்பட்டிருக்கிறது, அதே போல் மேடை பேச்சு எவ்வாறு அணுகப்பட்டிருக்கிறது. இப்போ கடந்த கால வினாத்தாள்களை சேர் குறிப்பிட்டதை போல மிக தாராளமாக கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் இத்தனையோ வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வினாத்தாள்களுக்கு இப்போ பஞ்சம் கிடையாது. மாணவர்களுக்கு செய்வதற்குத்தான் நேரம் இல்லை நினைக்கின்றேன். அவற்றில் ஈடுபடலாம். குறிப்பாக இலக்கிய அதாவது பகுதி மூன்றை பொறுத்தவரையில் மாணவர்கள் அதாவது வாரத்திற்கு 2 பாடம் என்று சொல்லுவோம், இவ்வளாத்தையும் நாங்கள் கற்று முடிப்போம். வாரத்துக்கு 2 பாடங்கள் அவ்வாறு கற்றாலே மிக தாராளமாக மாணவர்களுக்கு
நேரம் போதுமானதாக இருக்கும். உதாரணமாக வாரத்துக்கு இரண்டு பாடம் என்றால் இப்பொழுது வந்து ஒரு 50 வாரம் இருக்கிறன்னு, அதாவது நாங்கள் கற்றதை விட மாணவர்களுக்கு இன்னும் பாடப்பரப்புகள் தமிழ் பாடலை இப்பொழுது மிக குறுகியிருக்கிறது. அதாவது நலவன்பாவில் நாங்கள் 20 பாட்டு படித்துவமாக இருந்தால் சாதாரணமாக கம்பராமாயணத்தில் கூட மாணவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்க பாடப்பரப்பிலே 7 பாடல்கள் தான் இருக்கிறது. இப்போ குறுகிய பாடப்பரப்புகளாக இருக்கிறபடியே மாணவர்கள் திருப்பி மீண்டும் மீண்டும் அவற்றை கற்றதற்கு பிறகும் அவர்கள் அதை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக கால அவகாசம் இருக்கு. இப்போ முழுமையான தெளிவோடு மாணவர்கள் இலகுவாக பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுதே கற்க ஆரம்பித்தார். கடைசி 1 மாதத்திற்குள் பணிபுரிவது இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் நாங்கள் தமிழில் சொல்றதுனால் தீயாய் வேலை செய்யணும்னு சொல்லி அவ்வாறு செய்வது பரீட்சையை பொறுத்தவரை சாத்திய பாடற்ற ஒரு விடயம். இன்னும் ஒரு 12 வாரங்கள் இருக்கலாம். மொத்தமாகவே 3 மாதம் 12 வாரங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு வாரம் வாரமாக நீங்கள் பிரித்து படித்தால் பெரும்பாலும் உங்களால் இந்த ஒரு பெரிய இமாலய இலக்கை இந்த ஒரு 3 வாரத்துக்குள்ளே திட்டமிட்டு செய்தால் போதுமானதாக இருக்கும். ஆசிரியர்களே, பொதுவாகவே இந்த மாணவ சமுதாயம் இந்த கற்றலிலே எந்தெந்த வகையிலே பிழைவிடுகிறார்கள், அல்லது இதற்கு அப்பா அம்மாமார்கள் வீட்டு சூழல் எந்த அடிப்படையிலே உதவி செய்ய வேண்டும் என்றது ஒரு கால். பொதுவாக உங்களுடைய பாடங்களை தாண்டியும் இந்த கற்றலை எவ்வாறு கொண்டு போகலாம் மாணாக்களுக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் சமூகத்துக்கு அல்லது பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா? என்ன விடயம்? பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கலாம். அது ஒரு விடயம் அடிப்படையாக இருக்கிறது. பெற்றோர்களால் மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாது என்பதற்காக மாணவர்களை பாடசாலையில் சேர்த்திருக்கிறோம் என்று பெற்றோர்கள் ஆசிரியரை பார்த்து சொல்வார். இது ஒரு நிலைமை இருக்கிறது. அப்பொழுது பெற்றோர்கள் எவ்வாறு உதவி செய்யலாம்? பெற்றோர்களால் பாடத்தை கற்பிக்க முடியாவிட்டால் மாணவன் கற்றதை கேட்பதற்கூட உதவி செய்யலாம். உதவி செய்யலாம். மாணவனை கற்றதை பயன்படுத்த ஒரு சந்தர்ப்பம் வழங்குதல் வேண்டும். கதை கூறுவது படித்த பெற்றோர்கள், ஆனால் கதை கேட்க தயாராக இருத்தல் வேண்டும். மாணவன் கதை சொல்வான், அது பெற்றோருடைய பங்களிப்பு. அந்த விதத்தில் உதவி செய்யலாம். இரண்டாவது, அவன் படிக்கிற வீடு அது என்ன நிலையில் இருந்தாலும் அங்கே ஒரு பொருட்டு அல்ல, படிப்பதற்கேற்ற சூழலாக மாற்றுவது. ஆரம்ப காலத்தில் மரத்துக்கள் இருந்து கற்றோம். அப்போ அங்கே இந்த சுற்றுச்சூழல் என்பது பிரதான விடயம் இல்லை, அங்கே அமைதி பேணப்பட வேண்டும். அந்த இடத்தில் பெற்றோர்கள் உதவினால் அவர்களுக்கு படிக்க இலகுவாக இருக்கும். அப்படி பெற்றோர்கள் ஒரு குறைந்தளவு பங்களிப்பு ஒரு பெருமளவு வெற்றியை பெற்றுத்தரும். பெற்றோர்கள் பங்களித்த வேணும் என்று சொன்ன உடனே பெற்றோர்கள் அதை ஒரு பெரிய விடயமாக கருதி கொள்வார்கள். உண்மையில் அது பெரிய பொருட்டு அல்ல. மகனை படிக்கிறாயான்னு கேட்டால் கூட அது ஒரு பெரிய விடயம். அவ்வாறு உதவி செய்யலாம். மாணவர்களும் அதை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கு பரீட்சைக்கு அண்மித்த பின்னர் பெற்றோருடைய பங்களிப்பு குறைந்துவிடும், மாணவருடைய பங்களிப்பு தான் அதிகமானது. இவர்கள் மனம் வந்து கற்றலை ஆரம்பிக்க வேண்டும். நான் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறலாம் என தன்னம்பிக்கை முதலில் வர வேண்டும். அதன் பிறகு அவர்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு தான் எல்லாரும் கற்றிருப்பாங்க. பரீட்சை வெற்றியாளர்களை பார்த்துக்கலன்னால் அவர்கள் அவ்வாறு தான் வெற்றி பெற்றிருப்பார்கள். உண்மை நிலைமை அதுதான். எனவே தன்னம்பிக்கையுடன் படிக்க ஆரம்பித்தால் எல்லாரும் சாதனையாளர்கள் தான். திவாகரன் அவர்களில் இதை எவ்வாறு நீங்கள் இந்த இந்த இதற்கு நீங்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னால், அதாவது ஆரம்பித்த இடத்திலிருந்தே நாங்கள் முடிவுக்கும் வரலாம். ஒரு மாணவன் அறிவு ஒழுக்கம் என்பது 100க்கு 60 பகுதி பெற்றோர்களால் தீர்மானிக்கப்படுகிற விடயம். சாதாரணம் அந்த சம்பவம் நாங்கள் ஆரம்பித்தோம், 3 சிறுவர்கள் தாக்கினது. அதில் கூட அவர்கள் 15 வயது நிரம்பாதவர்கள். அவர்கள் அதாவது மோட்டர் பைக்கில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் அங்கே பெற்றோரும் காரணமாக இருக்கிறார். அதே போல தான் மாணவர்களின் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் கண்ணதாசன் சொன்னதை போல இந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவனாவரும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று குறிப்பிட்டதை போல எங்களுக்கு எவ்வாறு அமையும்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்கள கண்காணிப்பிருத்தலே மிக முக்கியமான. மாணவன் கற்கின்றானா இல்லாவிட்டு அவன் கற்ற விடயத்தை அடிக்கடி அவன் வினவுறது. இன்றைக்கு என்ன பாடத்தை படித்தாய், அதில் ரெண்டு வினாக்களை கேட்பது. இன்றைய பொருளாதார சிக்கலை பெற்றோர்களும் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் மாணவர்கள் மீதான கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து மாணவர்களுக்கு ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒழுக்கத்திலும் சரி கல்வியிலும் சரி அவர்கள் தாங்கள் நினைத்ததைப் போல வாழ முற்படுகிறார். கட்டாயம் பெற்றோர்கள் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும். அதாவது ரெண்டு கைகளும் தட்டுகின்ற போதுதான் சத்தம் உருவாவதைப் போல அரைவாசி பகுதி ஆசிரியரிடமும் அரைவாசி பகுதியும் உண்மையாக பெற்றோரிடம் தான் தங்கியிருக்கிறது. உண்மை இது ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருக்கும் என்ற எண்ணப்பாங்க இருக்கிறது. பெற்றோர்களே, ஆசிரியர்கள் சொன்னது போல் ஒன்று, நீங்கள் கல்வி கற்ற பெற்றோர்களாக இருந்தால்
நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லது நீங்கள் கல்வி கற்காத உங்களுக்கு அந்த அறிவில்லாத பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகள் சொல்வதை பொறுமையாக இருந்து கேளுங்கள். கேட்பதன் மூலமாகவும் நாங்கள் கல்வி அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆகவே பெற்றோர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஆசிரியர் சமூகத்தினர் தயாராக இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு சரியான வகையிலே கல்வியை கொண்டு செல்வதற்கு. பெற்றோர்கள் அதுக்கான சூழ்நிலைகளை வீட்டிலே எடுத்துக் கொடுங்கள். அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. எங்களோடு கலையகத்திலே இன்றைய தினம் வருகை தந்திருந்தார் தமிழ் பாட ஆசிரியர் திரு திவாகரன் அவர்கள். அது நேரத்திலே வரலாற்று பாட ஆசிரியர் திரு திவாகரன் ஆசிரியர் அவர்கள். இரண்டு பேருக்கும் சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.